வணக்கம் சார். சார், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய டெல்லி பயணம், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு பெரிய அரசியல் திருப்பம் நடந்துடுச்சு அப்படின்லாம் நான் பார்க்கல. கடந்த சில மாதங்களாக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் நடந்து வந்த அந்த உரசல்கள், எடப்பாடியை பல நேரங்களில் சொன்ன மாதிரி எங்களுக்கு எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் இல்லை, இங்கே நாங்கள் பேசணும் சில கூட்டணி என்று வந்தால், ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணி என்றால் அதை பற்றி பேசுகிற இடமும் அதை முடிவெடுக்கிற அதிகாரம் தேசிய தலைமையிடம் இருக்கிற போது நாங்கள் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறோம், இவர்கிட்ட பேசணும் அவசியம் இல்லைன்னு சொன்னார். அது யதார்த்தமான வார்த்தைகள். இந்த நிஜம் புரியாமல் தான் அண்ணாமலை அதிமுகவை சீண்டுவது போலவே பல நேரங்களில் பேசிகிட்டு இருந்தார். கூட்டணி இல்லை, கூட்டணி தொடர்ந்தால் நான் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன், பிஜேபி தான் கூட்டணிக்கு தலைமை, இப்படி யதார்த்தத்துக்கு மாறான அதிமுகவை சீண்டி பார்ப்பது போன்ற கருத்துக்களை வெளியிட்டவர் அண்ணாமலையும் அவருடைய ஆதரவாளர்களும் தான். அதற்கு சரியான பதிலடியை எடப்பாடியும் அவருடைய ஆதரவாளரும் அவ்வப்போது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கு போல் நேற்று நடந்த சந்திப்பு நடந்திருக்கு. வேறு வழி இல்லை, திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாத வரை அதிமுகவுக்கு பிஜேபி விட்டால் வேறு வழி இல்லை, பிஜேபிக்கு அதிமுக விட்டால் வேறு வழி இல்லை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை. அந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு சந்தேகமும் கசப்பும் குழப்பமும் நிறைந்த ஒரு விஷயம் ஒரு தெளிவுக்கு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கூட்டணி தொடர்கிறதுன்னு சொன்னது மூலமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதிமுகவோட கூட்டணி தொடர்ந்தால் நான் தலைவர் பதவி ராஜினாமா செய்வேன்னு சொன்னது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமானது, முதிர்ச்சியற்றது, யதார்த்தத்துக்கு மாறானது, நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது அப்படிங்கிற அந்த உண்மைகளை அண்ணாமலைக்கு நேர இந்த சந்திப்பும் அங்கு நடந்த விஷயங்களும் உணர்த்தியிருக்குன்னு நான் நம்புகிறேன். இனிமேலாவது அது போன்ற கருத்துக்களை அவர் வெளியிடாமல் தவிர்ப்பது நல்லது, அவருக்கு மட்டும்னு சொல்லலை. இப்போ கூட்டணி தொடருதுன்னா அது போன்ற கசப்புகளை மனசில் வச்சுக்கிட்டு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது, கூட்டணி இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த இயக்கம் அந்த ரெண்டு கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் நடந்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான அணியை அமைப்பதற்கான தொடக்க புள்ளியாக அது இருக்குங்கிறதுல மாற்று கருத்து எனக்கு இல்லை. சார், இப்போ இந்த சந்திப்பு வந்து எதை உணர்த்துது? அண்ணாமலைக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த மீட்டிங்கில் அமித்ஷா கொடுத்ததா நம்ம எடுத்துக்கலாம். இம்பார்ட்டன்ஸ் வந்து வழக்கமான நடைமுறை, இது தேசிய கட்சியினுடைய புரோட்டோக்காலில் இது ஒரு அங்கம். ஒரு பர்டிகுலர் மாநிலத்திலிருந்து ஒரு விவகாரத்தை பேச ஒரு தனி ஒரு கட்சி கட்சியினுடைய தலைவர்கள் வர்றாங்கன்னா அந்த மாநிலத்தில் தன் கட்சியினுடைய தலைவரை அமர வைப்பது, அவருடைய கருத்துக்களை கேட்பதுங்கிறது காங்கிரஸும் இடதுசாரிகளும் பிஜேபி போன்ற தேசிய கட்சிகள் செய்கிற ஒரு வேலை தான். பிரதமர் வர்றபோது அவரை வரவேற்கிறதுக்கு வரவேணான்னு சொன்னவங்க இன்றைக்கி அண்ணாமலை கூப்பிட்டாங்க, அப்போ அண்ணாமலை செல்வாக்கு கூடிடுச்சா குறைஞ்சிச்சா? அது எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவராக நீடிக்கிற நிமிடம் வரைக்கும் அவருக்கு செல்வாக்கு குறையலைங்கிறத அர்த்தம். நம்ம 1000 யூகம் பண்ணிக்கலாம், 1000 விமர்சனம் பண்ணிக்கலாம், அந்த செல்வாக்கு குறைச்சிக்கிற மாதிரி அண்ணாமலை பல நேரங்களில் நடந்துக்கிறாரே தவிர அவர்களுடைய பதவிக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆபத்து வரலை. எங்கள் கூட்டணியில் தான் அதிமுக இன்றைக்கும் இருக்கிறதுன்னு அமித்ஷா சொன்ன பிறகும், இவர் பதவி ராஜினாமா செய்வேன்னு சொல்லி அடுத்த 4 நாள் அமித்ஷா அப்படி சொன்ன பிறகும் கூட்டணி தொடர்பாக அரசியல் கட்சிகள் சொல்கிற கருத்துக்கள் தண்ணீரில் எழுதப்பட வேண்டிய கல்லில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அல்லன்னு சொன்னவர் அண்ணாமலை. இப்போவும் அந்த கருத்துலாம் இருக்கிறாரா இல்லை என்னான்னு எனக்கு புரியலை. நான் திரும்பவும் சொல்கிறேன், அது மாதிரியான சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை இனிமேல் அவர் வெளியிடுவதை தவிர்க்கணும். மற்றபடி அவர் அங்கே இருந்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏதோ பஞ்சாயத்து பண்ணி வச்சாங்க, சமாதானப்படுத்தி வச்சாங்க, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை சார். ஒரு கூட்டணியை முடிவு செய்கிற போது எனக்கு கிடைத்த தகவல் அல்ல, எத்தனை இடங்கள் வேணும், எந்தெந்த இடங்கள்னு கூட லேசாக விவாதிக்கப்பட்டு பட்டியல் கொடுக்கப்பட்டு பரிமாறப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. அவ்வளவு தூரம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிற போது ஒரு கூட்டணி விவகாரம் அந்த மாநிலத்தினுடைய தலைவர் இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை, அது அவசியமானதும் கூட. சார், இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எடப்பாடிக்கு கீழே அண்ணாமலை அவர்கள் ஒர்க் பண்ணோம், அதற்கான சில பேச்சுகள்லாம் போனதா சொல். இது கீழே மேலேன்னு இல்லை சார், இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பெயர் இருந்தால் கூட அகில இந்திய அளவில் எப்படி பிஜேபி தலைமை பொறுப்பில் பெரிய கட்சியாக இருக்கோ அதுபோல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி. அது எடப்பாடிக்கு கீழேனா என்ன டெய்லி போய் காலையில் 10 மணிக்கு அட்டண்டன்ஸில் கையெழுத்து போட்டு கை கட்டி நிற்க போகிறார் அண்ணாமலை? அர்த்தம் அது அல்ல. கூட்டணிக்கு பெரிய கட்சி அதிமுக தான், அவர்கள் கொடுக்குற இடத்த தான் பிஜேபி வாங்கிக்கணும், அந்த கூட்டணியில் யாரை சேர்க்கலாம் சேர்க்கணுங்கிற அதிகாரம் அதிமுகவுக்கு தான். இதைத்தான் ஒரு மேலே வச்சு பார்க்குறமே தவிர யாரும் யாருக்கும் மேலானவரும் அல்ல கீழானவரும் அல்ல, அர்த்தம் அதில்ல. தேர்தல் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சி சிறிய கட்சின்னு தான் பார்க்கணுமே தவிர யார் பெரியவர் யார் சின்னவர்னு தனிநபர்களை அடையாளப்படுத்தி பேசுறது தவறு. சரி, இப்போ எடப்பாடி இந்த உள்துறை அமைச்சரை சந்திக்கிற போது ஒரு 5-6 பேரோட போய் சந்திச்சிருக்கிறார், இது ஏதாவது ஒரு செய்தியை அவர் சொல்ல வர்றாரா சார்? முழுக வேண்டியிருக்கு, முக்குளத்தூர் யாருமே இல்லைன்னு ஒரு விமர்சனம் கிளம்பியிருக்கு, யதார்த்தமான விமர்சனம், நியாயமான விமர்சனம், எடப்பாடி அதை கவனிக்கணும். உள்நோக்கம் இல்லாமல் யதார்த்தமாக நடந்திருந்தால் நம்ம அதை கடந்து போயிடலாம், திட்டமிட்டு அவர் தவிர்த்திருந்தால் அது அதிமுகவுக்கு நல்லதல்ல. சில பேருக்கு அவர் போனதே தெரியாதுன்னு தகவல்,
முக்கியமான தலைவர்களுக்கு இவர் டெல்லி போக போகிறார், யாரோடு போக போகிறார்கிற தகவலை சொல்லப்படவில்லை. இது தொடர்ந்தால் அது எடப்பாடிக்கும் நல்லதல்ல, அதிமுகவுக்கும் நல்லதல்ல. சார், வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுக்கிறார் எடப்பாடி, என்னன்னா எனக்கும் அண்ணாமலைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஊடகங்கள் தான் பெரிதாக்குகிறது, விவாதிச்சிருப்பாங்களா? உள்ள நீங்க சொன்னதுல ரெண்டு வார்த்தைகள்ல முதல் வார்த்தை உண்மை, அவருக்கு அண்ணாமலைக்கு எந்த பகையும் இல்லை, அண்ணாமலை தான் சீண்டிக்கிட்டு இருந்தார், அந்த சீண்டலுக்கு பதிலடியாக அதிமுக கொடுத்தது, இதுதான் ஜெயலலிதாவுடைய பாணி, இதைத்தான் அதிமுக தொண்டர்களும் ரசிப்பாங்க, அந்த பதிலடியை கொடுக்காமல் இருந்தால் தான் தப்பு. ரெண்டாவது, ஊடகங்கள் தான் பெருசுப்படுத்திட்டாங்கன்னு எடப்பாடி சொன்னது அது சேஷ்டையினா கருத்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஊடகங்களுக்கு என்ன சார் வேலை? அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்கிறார், அதுக்கு போய் ஒரு பதிலை கேட்குறாங்க, ஜெயக்குமார் மாதிரி ஒருத்தவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க, கேபி முனிசாமி போன்றவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா ரெண்டையும் வெளியிடுவது, ரெண்டை பற்றியும் பேசுகிறது தான் ஊடகங்களுடைய வேலை. இதில் ஊடகங்கள் தான் பெருசுப்படுத்தினாங்கன்னு சொன்னது உண்மைக்கு மாறான தகவல். அந்த செகண்ட் பார்ட்டை மறக்கலாம், மன்னிக்கலாம், முதல் பார்ட்டில் நிஜம் இருக்குது, அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கும் பெர்சனலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது இருந்ததாகவும் நான் பார்க்கல. சார், இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, நீங்கள் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி தொகுதிக்கான பங்கீடுகளுக்கான பேச்சுவார்த்தையும் தொடங்கியதாக சொல்கிறாங்க, இந்த 20-20 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார், அதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும், இது அதிமுகவை அழிவுப்பாதைக்கு அழைத்து செல்வது மட்டுமல்ல, அந்த கூட்டணியவே தோல்வி பாதைக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரியான முடிவாக தான் அது அமையும். பிஜேபியினுடைய தயவால் தான் இந்த ஆட்சி நடந்துக்குங்கிற அந்த யதார்த்தமான உண்மை இருந்தும் கூட, எடப்பாடியை பல நேரங்கள் அந்த நேரங்களில் நான் கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு இருந்தேன் பிரச்சனைகளின் அடிப்படையில். அப்படிப்பட்ட நானே கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லது அவருடைய உறுதியை பாராட்டுகிற அளவுக்கு 5 தொகுதிகளுக்குள்ளே பிஜேபியை சுருக்கினார். அவங்க 12 கேட்போம் அப்படின்லாம் பட்டியலெலாம் போட்டுட்டு இருந்தாங்க, டிவி விவாதங்கள்லாம் அனல் பறந்தது, 2 டிஜிட்னு 5 தொகுதியை கொடுத்து வாயடைக்க செஞ்சார் எடப்பாடி. அப்போது இப்போது ஒரு கட்சி வளர்ந்துருக்குன்னு நம்ம நினைக்கலாம், அவங்க நினைக்கலாம் நியாயம் இருக்கலாம், உண்மை இருக்கலாம், இந்த 5ங்கிறது 7 இருந்தால் யதார்த்தமாக இருக்கும், 10 இருந்தால் விமர்சனம் கலந்த வேறு வழி இல்லைன்னு கடந்து போவாங்க, 10 தாண்டினாங்கன்னா அது ரெண்டு கட்சிக்குமே நல்லதில்லை, பிஜேபியும் அது அத்தனை தொகுதி ஜெயிக்க போகிறதில்ல, அதிமுக தொண்டர்களும் சோர்வாயிடுவாங்க, அது அந்த பர்டிகுலராக அந்த 10 தொகுதியை மட்டும் பாதிக்காது, ஏன்னா இப்படி தூக்கி கொடுத்துட்டாரு எடப்பாடி, இப்படி அள்ளி கொடுத்துட்டாரு எடப்பாடின்னு மற்ற தொகுதியில் இருக்கிற அதிமுக தொண்டர்களும் கூட சோர்ந்து போவார்கள். அதனால சொன்னால் அது அந்த கூட்டணிக்கே நல்லதில்லைன்னு. ஸோ எதில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ அதை வாங்கிக்கிட்டு நிற்கிறது தான் அந்த கட்சிகளுக்கு நல்லது. இது காங்கிரஸுக்கும் பொருந்தும், திமுக கூட காங்கிரஸுக்கு என்ன இலக்கணமோ அதே தான் பிஜேபிக்கு. நீங்கள் அவங்க எவ்வளோ வலுவாக இருக்க இவ்வளோ வலுவாக இருக்கான்றது வேறுபடலாம், அந்த வலுவுக்கேற்ற இடங்களை வாங்கி பெறுவது தான் சாமர்த்தியம் யதார்த்தமும் கூட. சார், சமீபத்தில் ஓபிஎஸ் அவருடைய புரட்சி மாநாடு பார்த்துருப்பீங்க, உங்களுடைய பார்வை? அவர் பின்னால் 4 கூட இல்லைன்னு சொன்ன விமர்சனம் பொய்யானதுன்னு நிரூபிச்சிருக்கிறார். இது ஒரு நிகழ்வாக இருந்தால் அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து, தொடர் நடவடிக்கையாக இருக்கணும், மாவட்டந்தோறும் போகணும், தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டணும், தனக்கு என்ன சொல்ல இருக்கணும் அவர் முதல்ல தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கணும், அப்போ தான் அது ஒரு என்ன சொல்கிறது அரசியலில் காலாட்டிக்கிட்டே இருக்கணும்பாங்க, இல்லாட்டி தூக்கி தூரம் போட்டுருவானுங்கன்னு இருப்பை காட்டணும். சட்ட போராட்டத்தை ஓரளவுக்கு கொண்டு வந்து நடத்தி பார்த்தார், 90% அது தோல்வியில் முடிஞ்சது. இனி தொண்டர்கள்ட்ட மக்கள்கிட்ட போவேன்னு சொன்னால் அதனுடைய முதல் புள்ளியாக தான் நான் அதை பார்க்குறேன், அது தொடர்ந்து எவ்வளோ தூரம் போவார் பயணிக்கிறாருன்னு பார்ப்போம். அவர் பின்னால் யாருமே இல்லைங்கிறது பொய் என்பதை ஓபிஎஸ் நிரூபிச்சிருக்கு. சார், இந்த மாநாட்டிற்கு பேக்கப்ல டிஎம்கே ஒர்க் பண்ணதா? 1000 விமர்சனம் சொல், அதில் அதெல்லாம் போகிற போக்கில் சொல்கிற விமர்சனங்கள், அதையெல்லாம் பெருசாக எடுத்து நம்ம விமர்சிக்கக்கூடாது. அது ஒருத்தரை கொச்சப்படுத்துறது காயப்படுத்துறதுக்கு ஒரு அரசியல் கட்சியை பார்த்து இன்னொரு அரசியல் கட்சி செய்யலாம், பத்திரிகையாளர்கள் அதை செய்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. எந்த ஆதாரத்தை வச்சு அப்படி சொல்லுவீங்க சொல்லுங்கள்? அப்படி பார்த்தா எடப்பாடிக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத நான் ஆதாரபூர்வமாக சொல்லுவேன். என்ன ஆதாரம் தெரியுமா? இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை, எடப்பாடி ஆதரவு முன்னாள் அமைச்சர்கள் 10 மேலே எஃப்ஐஆர் போட்டு இன்றைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணலை. அந்த டிஜிபி இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிறார், வெக்கப்பட வேண்டிய உண்மை அது, முதலமைச்சர் தலைகுனிய வேண்டிய உண்மை அது. அப்போ யூகம்னு ஒன்று பண்ணால் எப்படி முதல்ல பண்ணணும், எடப்பாடிக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குன்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாமே தவிர, அதுக்காக ஓபிஎஸ் திமுகவை பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிறாங்களா நான் சொல்ல விரும்பல. சட்டமன்றத்திலேயே பேசக்கூடாத விதத்தில் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு பராசக்தி வசனம்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பா அதில் உருகிடுவார்னு சொல்கிறதெல்லாம் அனாவசியமான கருத்துன்னு நானே சொன்னேன். ஓபிஎஸ் ஒன்றும் அப்படியே புனிதர்னு நான் சொல்லலை, அவரும் இந்த கட்சி விரோதமாக அல்லது அதிமுக தொண்டர்கள் ரசிக்காத பல விஷயங்களை செஞ்சவர் தான். ஆனால் அதுக்காக திமுகவோட தொடர்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை விட வலுவான தொடர்பு எடப்பாடிக்கு இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் நம் கண் முன்னாடியே இருக்கேன். அதனால அந்த மாதிரியான விமர்சனங்களை கடந்து போயிடலாம். சார், ஓபிஎஸ்ஐ பிஜேபி கைவிட்டுட்டோம்? இதுவரைக்கும் கைவிட்டதான் நான் பார்க்கல, ஏன்னா பிரதமர் இங்கே வருகிறப்போ சில பாடி லாங்குவேஜ் தனிநபர்களுக்கு இருக்கிற மாதிரி கட்சிக்கு இருக்குது. அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளை பிரதமருடைய நடவடிக்கைகளை பார்த்தா ஓபிஎஸ்ஐ முழுமையாக இன்னும் கைவிடலை. நேற்று நடந்த சந்திப்பில் கூட அதிமுகவின் ஒற்றுமையை பற்றி அமித்ஷா சில வாசகங்கள் சில வரிகள் சில நிமிடங்கள் செலவழித்து பேசியிருக்கிறார். அதை எடப்பாடி ரசிக்கலைங்கிறதும் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் பிஜேபியினுடைய மனசில் வலுவான அதிமுக இருக்கணுங்கிற அந்த கருத்து இன்னும்
இருந்துகிட்டே இருக்கு. அதை எந்த அளவுக்கு செயல்படுத்துறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா ஓபிஎஸ் அவங்க இன்னும் கைவிடலை. அதுக்காக தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டாங்கன்னு நான் சொல்லலை, அது அவசியமும் இல்லை. பொலிட்டிக்கலாக பேசணும்னா அந்தந்த நேரம் வர்றபோது அவரை பயன்படுத்துகிறாங்களா இல்லையா, இல்லை கண்டுக்காக விடுறாங்களான்னு பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர, இப்போவே தூக்கி தூர போட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓபிஎஸ்ஸுடைய நிலைமை இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்தால் தினகரனை மாதிரி ஒரு தனிக்கட்சி தொடங்குறது தான் அவருக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குமா சார்? அவரை பற்றி நம்ம அவ்வளோ ரொம்ப கவலைப்பட்டு வாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஒரு நிகழ்வை நிகழ்வாக பார்த்துட்டு கடந்து போயிடலாம். தனிக்கட்சி எனக்கு தெரிஞ்சு அவர் தொடங்குவார் நான் பார்க்கல. அவருடைய வயது, மனநிலை எல்லாத்தையும் மனசில் வச்சு யதார்த்தமான வார்த்தையாக நான் இதை சொல்கிறேன். அவருடைய அனுபவ அறிவை வச்சு வியூக அரசியல் செய்வார்னு, அதுக்காக காய் வெட்டி கட்டிக்கிட்டு காசிக்கெல்லாம் போக மாட்டார். நிச்சயமாக அரசியலில் ஓபிஎஸ் இருப்பார். சார், நிதி அமைச்சருடைய ஆடியோ விவகாரம், அது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதை கேட்டிங்களா சார்? இது உண்மையா பொய்யான்லாம் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சங்கடத்தை பிடிஆருக்கு, திமுகவுக்கு, திமுக தலைவருக்கு, திமுக ஆட்சிக்கு, தமிழக அரசுக்கு இது மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்துருக்குங்கிறத முதல்ல பிடிஆர் புரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஆடியோ உண்மையா பொய்யா, பேசினாரா பேசலையா, இல்லை நான் பேசுனது முழு வெர்ஷன் இது, இல்லை நான் பேசுனதை கட் பண்ணி வெட்டி ஒட்டி போட்டிருக்காங்க, இதெல்லாம் அப்புறம் ஒரு சங்கடம் பொதுவெளிக்கு வந்துடுச்சு. அதுக்காக என்ன அவதூறு பரப்புனாலும் நீங்கள் பேசாமல் இருக்கலாமா சார் அப்படி சொல்ல, ஒரு தார்மீக அடிப்படையில் தன் பதவி அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த ஆடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நான் பேசுனது நிஜமாக இருந்தால் கூட நான் பேசுனது இதை ரெக்கார்ட் பண்ணது யார்? சட்ட விரோதம் அது. ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அவர் பேசியதை ஒட்டு கேட்பதும் தவறு, பதிவு செய்வதும் தவறு. ரெண்டாவது தவறு, அதை இன்னொருத்தட்ட கொடுத்து அரசியலுக்காக பயன்படுத்துவது. இந்த தவறுகளை செய்தது யார்? இவர்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி புகார் கொடுக்க வேண்டிய முதல் கடமை பிடிஆருக்கு இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அதை பற்றி யோசிக்கவே மாட்டார். அப்போதான் பிடிஆர் மேலே நமக்கு சந்தேகம் வருது. அப்போ பேசுனது நிஜம்தானோ? அப்படி இப்படியெல்லாம் பேசி திமுக முட்டுச்சந்தில் கொண்டு போய் நிறுத்திட்டாரோன்ற ஒரு சந்தேகம் அதனால தான் வருதே தவிர, பிடிஆர் ஏதோ குலக்குற்றம் பண்ணிட்டாலாம் நம்ம சொல்லலை. இப்படி தவறு செய்கிற நபர்களை இந்த மென்னியை பிடிக்கிறதுன்னு கிராமங்களில் சொல்லுவானுங்க, சங்கோடு பிடிக்கணும்டான்னு. அந்த மாதிரி தவறு செய்ய நினைப்பவர்களை அடியோடு அழித்து ஒழிக்கணும். இந்த தவறான கலாச்சாரத்தை தமிழ்நாட்டிலிருந்தே விரட்டி அடிக்கணும்னா அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய கடமை பிடிஆருக்கு காலம் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. தன் அமைச்சர் பதவியில் இருந்துக்கிட்டே போலீஸை ஒன்றா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க விமர்சனம் வரும். தார்மீக அடிப்பில் ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த தவறை செஞ்சது யார், உண்மையாக பொய்யான்னு கட்சி நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம். நான் பேசியதாக உண்மையாக இருந்தால் கூட நான் பேசிய பேச்சு பதிவு செய்தது யார், உங்களுக்கு கொடுத்தது யார்னு அண்ணாமலை வரைக்கும் சவுக்கு சங்கர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. ரெண்டு பேருமே ஓப்பனாக சவால் விட்டுட்டாங்க, அதனால் அவங்க பேரை சொல்கிறது எனக்கு தயக்கம் இல்லை. ஏன் மௌனமாக இருக்கீங்க? இன்றைக்கு வரைக்கும் ஏன் புகார் கொடுக்க மாட்டீங்க? இன்றைக்கு வரைக்கும் வழக்கு தொடுக்க மாட்டீங்க? இது தவறான முன்னுதாரணம்னு சொல்கிறேன் நான். அப்போ என்ன வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, நீங்கள் வேடிக்கை போங்க, நீங்கள் யாரோ ஒரு பிடிஆராக இருந்தால் நீங்களானு கோலப்பட மாட்டோம். நம் பணத்தையும் நிர்வகிக்கிற நிதியமைச்சர் பொறுப்பில் இருக்கிற பிடிஆரை பற்றி பேசுகிற உரிமை நமக்கு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், தார்மீக அடிப்படையில் தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இது உண்மையாக இருந்தால் அதை கட்சி பார்த்துக்கிட்டும், பொய்யாக இருந்தால் தவறு செய்த நபர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது பிடிஆருடைய முதல் கடமையாக இருக்கணும். வருங்கால சந்ததிக்கும், அரசியலுக்கு வர ஆசைப்படுகிற இளைஞர்களுக்கும் இந்த காரியத்தை செஞ்சு தான் ஒரு முன்னுதாரணமாக பிடிஆர் இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். சார், இப்போ இந்த ஊழல் பட்டியலை அண்ணாமலை வெளியிடுறார், பிடிஆருடைய ஆடியோ ரிலீஸ் ஆகுது. ரெண்டு நாட்களாக பார்க்க முடிகிறது தமிழக அமைச்சர்கள் டெய்லியும் ஈவினிங்கும் ப்ரெஸ் மீட்டு நடத்துகிறாங்க. சிஏஜி ஊழலை பற்றி இப்போ பேசுகிறாங்க. அது வந்து ஒரு முனைமழுங்கி ஒரு ஆயுதமாக இன்றைக்கி மாறிடாதா சார்? இப்படியெல்லாம் டீசெண்டாக சொல்ல வேண்டாம், கேலி கூத்தானதுன்னு பச்சையாக சொல்லலாம். அமைச்சர்கள் ப்ரெஸ் மீட் வைப்பது கேலி கூத்தானது. இவ்வளவு தவறு சிஐஜி சொன்ன பிறகு தான் உங்களுக்கு தெரியுமா? ஆட்சியில் உட்காந்து 2 வருஷம் ஆச்சு, உங்களுக்கு ஒரு தவறு கூட உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அப்புறம் எந்த லட்சணத்தில் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்க? எந்த நம்பிக்கையில் மக்களுக்கு தவறான வாக்குறுதியை கொடுத்தீங்க? எந்த நம்பிக்கையில் உங்களுடைய தொண்டர்களையும் நீங்கள் ஒரு வேறு மாதிரியான விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வளர்த்தீங்க சொல்லுங்கள் சார். ஊழலை ஒழிப்புன்னு சொன்னீங்க, 2 வருஷமாக என்ன பண்ணுறீங்க? 57 அரசு கம்ப்யூட்டர்கள் முன்னாடி அரசு அலுவலகங்களுக்குள்ளே போய் அவங்க அரசாங்கத்தினுடைய கம்ப்யூட்டரை பயன்படுத்தி 87 கான்ட்ராக்டர்கள் சுமார் 900 டெண்டர்களை பதிவேற்றம் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. சட்ட விரோதம், பச்சையான முறைகேடு. ஏவாவேல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுத்தாரா? இதை பற்றி ஏவாவேல் வாயை திறக்க மாட்டார். ஏவாவேல் துறையில் நடந்ததாக சொல்லப்படுகிறார். அவர் அமைச்சராக இல்லாத போது அண்ணாதிமுக ஆட்சியில் நடந்த தவறு, அந்த துறைக்கு இன்னைக்கு அவர் அமைச்சர், அவரையே வாய் திறக்க மறுக்கிறார். மாசுப்பிரமணியத்துக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் என்ன சார் சம்பந்தம்? எதுக்காக மாசு பத்திரிகையாளர் பார்க்குறார்? இது மக்களை ஏமாற்றுவது மட்டுமல்ல, திமுக தொண்டர்களை ஏமாற்றுகிற வேலை. தயவு செய்து அமைச்சர்கள் மேல் ப்ரெஸ் மீட் வைக்காதீங்க, கேலி கூத்தாக்காதீங்க. உங்களுக்கு நிஜமாகவே நடந்தது ஊழல்ன்றது நீங்கள் நம்புனீங்கன்னா, அந்த ஊழலை அனுமதிப்பது, முறைகேட்டை அனுமதிப்பது தவறுன்னு நீங்கள் மனப்பூர்வமாக நம்புனீங்கன்னா அதுக்கான நடவடிக்கையை முதல்ல தொடங்கணும். சும்மா வாய்களையே ப்ரெஸ் மீட் வச்சுட்டு மக்களை ஏமாற்றுற வேலையை இனிமேலாவது திமுக நிறுத்தி கொள்ள வேண்டும். கேலி பொருள் ஆக்காதீங்க, கேலி கூத்தாக்காதீங்க.
இனிமேலாவது மனசாட்சியோடு நடந்து கொள்ளணும் நான் கேட்டுக்கிறேன். சரி, இந்த விவகாரத்தில் முதலமைச்சருடைய மௌனம் எதை காட்டுகிறது? அதாவது திராவிட மாடலில் ஊழல் எதிர்ப்பை கைவிடுவதும் ஒன்று என்பதை மக்களுக்கு அவர் அம்பலப்படுத்துகிறாரோ அறிவிக்கிறாரோன்னு தோணுது எனக்கு. அதனால தான் அவர் வெக்கப்படணும்னு ஆரம்பத்திலே சொன்னேன் சில விஷயங்களுக்காக. எஃப்ஐஆரை போட்டுட்டு ரெய்டு நடத்தி சார்ஜ்ஷீட்டை தயார்படுத்தி அதை கோர்ட்டில் போய் தாக்கல் செய்ய விடாமல் தடுக்கிறார் அல்லது தாக்கல் செய்யாமல் இருப்பதை வேடிக்கை பார்க்கிறார் முதலமைச்சர். அதுக்கு தான் அவர் வெக்கப்படணும்னு சொன்னேன். அப்போ ஊழல் நடந்தால் நடக்கட்டும், நடந்ததுதான் பரவாயில்லன்னு நினச்சிட்டு போகிறாரோன்னு தான் நமக்கு தோணுது. அப்போ ஏன் மக்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்தீங்க? தனி நீதிமன்றம் அமைப்புன்னு சொன்னீங்களா இல்லையா? அதுக்கு முதல்ல எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு சார்ஜ்ஷீட்னு ஒன்று ஃபைல் பண்ணணும் விசாரணைகளுக்கு பிறகு. இது எதையுமே செய்யாத போது வெற்று கோஷம் எழுப்புவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தார்மீக உரிமை இல்லைன்னு சொல்கிறேன் நான். அதனால தான் மௌனமாக இருக்கார் போல். நம்ம நடவடிக்கை எடுக்க போகிறல, அதை பற்றி பேசி என்ன ஆகப்போகுதுன்னு நினச்சிட்டாரோ? நிஜமாகவே வெட்கி தலை குனிகிறேன், வேதனைப்படுகிறேன் சார். பெரிய ஊடகங்களும் இதை எடுத்து ஒரு விவாத பொருளாக விவாதிக்கல, ஆனால் மக்கள் கடந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை, மக்கள் அதையும் கவனிப்பாங்கங்கிற பயம் ஊடகங்களுக்கு இருக்கணும், அவ்வளோதான். ஒற்றை விரல எல்லாமே அடங்கியிருக்கு இதில். அவர் பேசின ஒரு மிக முக்கியமான விஷயம், உதயநிதியும் முதலமைச்சருடைய மாப்பிள்ளை சபரீஷன் அவங்க ரெண்டு பேரையும் குறிப்பிட்டார். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கட்சி போயிட்டு அப்படிங்கிற, அவங்க ரெண்டு பேர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இது மேலும் உறுதி பண்ணதோ பிடிஆருடைய ஆடியோ? இல்லை, இது பிடிஆர் சொன்னால் தான் விளைத்திறனு அவசியம் இல்லை சார். நிஜமாகவே அவங்க ரெண்டு பேரும் அதிகார மையமாக இருக்கிறாங்க, அது இயல்பான ஒன்று. அது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்டதா, அரசியல் சட்டம் அதை அங்கீகரிக்கிறதா, மக்கள் அதை ரசிப்பாங்களாங்கிறலாம் வேறு. அது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி தான். அதிகார மையத்தில் அவங்களும் ரெண்டு பேராக இருக்கிறாங்க, மற்ற சிலரோடு அவர்களும் தான் இருக்கிறாங்க. பிடிஆர் சொன்னதுனால தான் அது வெளியில் வந்துச்சுன்னா அர்த்தம் இல்லை. மற்றபடி அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் எடுத்து அலசி ஆராய வேண்டியதில்லை. ஏன்னா நான் பிடிஆர் தரப்புலேருந்து பார்த்தா அவர் எவ்வளோ மனவேதனையில் இருப்பாருங்கிறதையும் நான் உணர்ந்து தான் இதை நான் பேசுகிறேன். அதனால தான் அமைச்சர் பதவியை பறிக்கணும்னு என் நோக்கம் இல்லை, அந்த அதிகாரமும் எனக்கு கிடையாது. ஆனால் என் மனதில் என்ன இருக்குன்னு சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது ஒரு பத்திரிகையாளனா. உங்களை சுற்றி ஒரு சங்கடம் இருக்குது, அது உங்களை பற்றி பாதிக்கலை, உங்களை மட்டுமே பாதிக்கலை, கட்சியை கட்சி தலைவரை உங்களை அமைச்சராக்கிய முதலமைச்சரையும் பாதிக்குதுன்ற போது தான் தார்மீக அடிப்படையில் ராஜினாமா பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடிஆர் பார்வையில் இந்த அரசியல் கலாச்சாரத்தை கெடுத்து தரம் தாழ்ந்த அரசியலை செய்கிற நபர்களை மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தி உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற அந்த நோக்கில் தான் ரிசைன் பண்ண சொன்னேன் தவிர, இனிமேல் அமைச்சரவை பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை நபங்கிட நானும் அதை சொல்லலை. 3 மாதம் 6 மாதம் அந்த வேலையை முடிச்சு திருப்பி கேபினெட்டுக்குள்ள வாங்க சார். இன்னும் மற்றவங்க மாதிரி நீங்கள் கை கட்டி நிற்கணுமா? நீங்கள் அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி தான் உங்களுக்கு அங்கே அதிகார மையத்தோடு தொடர்பு இருக்குது. அது அவரே அறிக்கையில் ஒத்துக்கிறார், என் வழிகாட்டியே சபரீசன் தாங்கிறார். திருப்ப அமைச்சராக ஒன்றும் பெரிய குதிரை கொம்பு கிடையாது, சரிதானா? தாராளமாக திரும்ப அமைச்சராகிட்டு போங்க. தார்மீகம்னு ஒன்று இருக்குன்னு நினைவுபடுத்துறதுக்கு தான் நான் ராஜினாமான்னு சொல்லணே தவிர, தனிப்பட்ட முறையில் அவர் நான் எந்த வகையிலே காயப்படுத்தலை விமர்சிக்கலை. அதனால் அவர் சொன்னதாக சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையை எடுத்து வச்சு வாதிக்கணும்னு அவசியம் இல்லை சார். அண்ணாமலை வெளியிட்ட சொத்து பட்டியலில் அப்படியே கடந்து போயிட்டாங்க, ஆனால் அதில் இருக்கிற ஜி ஸ்கொயர் பற்றின விவரங்கள், அதுக்கான ரைடுலாம் இப்போ விட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி எடுத்துக்கோ, அடுத்தடுத்து பண்ணட்டும் சார். நான் பண்ணணும் அண்ணாமலை சொன்னதெல்லாம் உண்மைன்னு நான் சொல்ல வரல. சட்டத்துக்கு புறமாக எவர் ஒருவர் நடந்துக்கிட்டாலும் சொத்து சேர்த்தாலும் தப்பு தான். அண்ணாமலை ப்ரெஸ் மீட் வைக்கிற வரைக்கும் எதுக்கு வருமான வரித்துறை கண்ணை கட்டிகிட்டு இருக்குன்னு கேட்டவனு நான் தான் தொடங்கியிருக்கிறாங்க. ஜி ஸ்கொயர் இப்போ ரைடு போனனாலே ஜி ஸ்கொயர் தப்பு பண்ணிச்சு நம்ம எடுத்துக்க வேண்டாம். உள்ளே போயிட்டு ஆதாரங்கள் இருந்தால் அம்பலப்படுத்தி தாராளமாக தண்டனை வாங்கி கொடுக்கட்டும். அது முதல் குடும்பத்துக்கு தொடர்புகள் இருந்தால் அதையும் பொதுவெளிக்கு கொண்டு வரட்டும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இது வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடக்கணும். கட்சிகளை கடந்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம்னு மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் நேர்மையாக நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் சார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னாடி பிஜேபி பண்ண எல்லா இன்கம் டேக்ஸ் ரைலையும் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணலையா? அவங்க பண்ணுறாங்க, அதோட சரி, அதற்கான தொடர்ச்சி பெரிய இல்லை. அதற்கான தொடர்ச்சி ஒவ்வொரு நாளும் வெளியே தெரியாது. அந்த வருமான வரித்துறையினுடைய சோதனை, அதனுடைய பின் நடவடிக்கைகளில் தொடர் நடவடிக்கைகளை கவனிச்சவங்களுக்கு அது புரியும். எல்லாமே வெளியில் வரணும்னு அவசியம் இல்லை. ரைடு நடக்கிறது ஊரறியே நடக்கும், பரபரப்பாக இருக்கும். ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு அவங்க நோட்டீஸ் போகும், இவங்க ஒரு பதிலை சொல்லுவாங்க. அப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் இவ்வளோ எடுத்தோம், அப்புறம் இவங்க போய் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. காம்ப்ரமைஸ்னால் லீகல்லி, இல்லை சார் நீங்கள் பண்ண கணக்கு தப்பு, இந்த பாருங்கள் எனக்கு ரசீது இருக்குது அப்படின்னு ஆடிட்டரை வச்சு இவங்க பேசுவாங்க. சமாதானம், இந்த மாதிரியான மீட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபைனலாக ஒரு அபராதம்னு ஒன்று கட்ட சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கிட்டால் அபராதம் கட்டுவாங்க, இல்லைன்னா கோர்ட்டுக்கு போவாங்க, ட்ரிபியூனலுக்கு போவாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு போவாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தினசரி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ரெய்டுக்கு அப்புறம் நடக்கிற எதுவுமே மக்கள் கவனத்துக்கு வராது, வரணும்னு அவசியம் இல்லை சார். நீங்கள் நிறைய பேட்டிகளில் குறிப்பிட்றீங்க, அதிகாரிகள் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் குறிப்பிட்டீங்க. அதிகாரிகள் தப்பாக கைட் பண்ணுறாங்களா சார்? அதிகாரிகள் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறாங்க நான் ஒரு பேட்டிலையும் சொன்னதில்லை. ஆனால் அதிகாரிகள் பிடிக்குள் முதலமைச்சர் சிக்கிவிட்டாருங்கிற விமர்சனம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு உதாரணம் தான் இந்த 2 அரசாணைகள், 1 மசோதா சட்ட திருத்த மசோதாவும் இந்த மது குடிப்பதற்கு அனுமதி அளிப்பதற்கான ஜிஓன்னு சொன்னேன், அரசாணைன்னு சொன்னேன். ஏன்னா அதிகாரிகளை கடந்து தான் அது வருது.
அப்போ ஒரு அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ நல்ல அறிவுரையை ஆலோசனை சொல்றதும் அந்த உயர் அதிகாரியோட கடமை. பணிந்திர ரெட்டி அந்த ஃபைல்ல கையெழுத்து போறார், திருமண மண்டபம்ங்கிற வார்த்தையில இருக்கு, எடுத்துட்டு வந்தது ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும் அமைச்சராகவே இருக்கட்டும், சார் இது தப்பு சார், தவறான இம்பேக்ட் ஏற்படும். அந்த பணிந்திர ரெட்டி தன் குடும்பத்து கல்யாணம் அந்த வீட்டில் நடக்குதுன்னா அதுக்கு முதன் நாள் ஒருத்த கல்யாணம் வச்சு பார் மாதிரி அதை நடத்தி குடிச்சிட்டு பாட்டில் கீழே போட்டு போயிருந்தா அந்த திருமண மண்டபத்தில் பணிந்திர ரெட்டி தன் குடும்ப விசேஷத்தை வைப்பாரா? தன்னை அந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும். பணிந்திர ரெட்டி அந்த இடத்துல உள்துறை செயலராக இருக்கிறனால அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். எந்த அதிகாரியும் தன்னை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். நம்ம ஒரு கல்யாணம் போய் அந்த இடத்துல வைப்போமா? சரி, நான் கல்யாணம் வைக்கிறேன், குடிக்கிற பழக்கம் நம்ம குடும்பத்தில் நமக்கு நண்பர்கள் இடத்துல நிறையா இருக்குது, குடிக்க அனுமதிக்கிறோம், நாளைக்கு அதை சுத்தமாக க்ளீன் பண்ணலைன்னா அந்த ஸ்மெல் அடுத்த நாளே போயிடுமா? அடுத்த நாள் அடுத்தவன் கல்யாணம் நடக்குமே, அவன் அதை விரும்புவானா? ஏதாவது ஒரு துளியாவது இந்த அதிகாரிகள் யோசிச்சாங்களா சார்? அப்போ அப்படிப்பட்ட அதிகாரிகள் இப்படி தவறுகள் நடக்கிற தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் அந்த அதிகாரிகள் பிடிக்குள்ள அமைச்சரோ முதலமைச்சரோ சிக்கிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு பார்வை வர ஆரம்பிச்சிருக்கு, விமர்சனம் எழ ஆரம்பிச்சிருக்குன்னு அந்த அர்த்தத்தில் சொன்னே தவிர, அதிகாரிகள் இல்லாமல் எந்த அரசும் இயங்க முடியாது. அதிகாரிகள் தான் அச்சாணி ஒரு அரசாங்கத்துக்கு. ஆனால் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பது தவறு. அந்த அதிகாரிகள்கிட்ட வேலை வாங்குற மாதிரி வாங்கணும். அவர்கள் தவறு செய்கிற போது திருத்துகிற உரிமையும் கடமையும் அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கு. அதை முதலமைச்சர் செய்ய தவறுகிறாரோன்ற அந்த அர்த்தத்தில் நான் விமர்சனங்களை வச்சேன். சார், இப்போ டிஎம்கே ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் அண்ணாமலையுடைய அந்த வெளியீடு, அதுக்கு பின்னாடி இந்த சபரீசன் உதயநிதி அவங்க ரெண்டு பேரையும் ஒரு வாரிசாக டிட்டர்மைன் பண்ணி அது சமூகத்தில் எந்த மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும், திமுக அரசுக்கு எந்த மாதிரியான சரிவை தரும், அது எந்த அளவுக்கு இந்த முறைகேடுகள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகிறதோ அந்த முறைகேடுகளுக்கும் முதலமைச்சருடைய குடும்பத்து உறுப்பினர்களுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பும் ஆதாரபூர்வம் நிரூபிக்கப்படுதோ அதை பொறுத்து தான் அரசியல் ரீதியான தாக்கமும் பொதுமக்கள் பார்வையில் சமூகத்தில் ஏற்படுகிற தாக்கமும் இருக்கும். இப்போதே அதை பற்றி பேசுவது தவறு. சார், இவ்வளவு குற்றச்சாட்டு இப்போ திமுகவை நோக்கி வந்துட்டு, இப்போ வந்து அவங்க முன்னாள் அமைச்சர்களுடைய குற்றச்சாட்டை எடுத்து அந்த விசாரணையை இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடநாடு வழக்கை கூட திரும்ப அவங்க எடுக்கிறதா தகவல்லாம் வருது. இப்போ அதை எடுத்தாங்கன்னா இதோட இம்பாக்ட் மேட்ச் ஆகுது இல்லை சார்? இல்லை சார், ஏதோ ஒரு அரசியல் நிகழ்வுக்கு பிறகு ஏதோ ஒரு கூட்டணிகள் முடிவான பிறகு ஒரு விவகாரத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எடப்பாடியும் ஓபிஎஸும் ஜெயலலிதாவுடைய ஆன்மாவுக்கு துரோகம் செஞ்சாங்க, அதை நான் எந்த காலத்திலையும் மறுக்க மாட்டேன். ஏன்னா தாங்கள் தெய்வமாக நினைத்த ஜெயலலிதா வாழ்ந்த வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தை ரெண்டு பேருமே வேடிக்கை பார்த்தாங்க, தொடர் நடவடிக்கைகளை உரிய வேகத்தில் எடுக்காமல். எடப்பாடிக்கு இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்கிற மாதிரி எடப்பாடிக்கு ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கலாம், அவரே கூட குற்றவாளிகளுக்கு பின்னால் இருந்திருக்கலாம் ஓபிஎஸ் பார்வையில். அப்படிப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்றுகிற எண்ணம் கொண்ட எடப்பாடிக்கு பின்னால் நீங்கள் போய் எதுக்காக சேர்ந்துக்கிட்டு துணை முதலமைச்சர் பதவியை வாங்கிட்டு 3 வருஷம் மௌனமாக இருந்தீங்க? அப்போ ஓபிஎஸ் செஞ்சதும் துரோகம் தானே? சரி, அந்த ரெண்டு பேரும் தன்னை வளர்த்து விட்ட தங்களை அடையாளப்படுத்திய ஜெயலலிதாவுக்கு துரோகம் செஞ்சாங்க. நீங்கள் ஜெயலலிதா மேலே பெரிய மரியாதை உள்ளவர், ஸ்டாலின் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். அதனால தான் தேர்தல் பிரச்சாரத்தை போய் சொன்னார், நான் குற்றவாளிகளை சும்மா விட மாட்டேன், உண்மையான குற்றவாளிகளை மக்கள் முன்னாடி அடையாளப்படுத்தணும்னு சொன்னார். அந்த வழக்கு போகிற வேகத்தை 2 வருஷமாக கவனித்து பார்த்தா ஸ்டாலின் தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லை. யாரையாவது பிடிச்சி உள்ளப்படுங்கன்னு சொல்லலை, அது வெளிப்படைத்தன்மையோட வேகமாக நடக்கணும். இவரும் 2 வருஷம் எடுத்துக்கிட்டாருன்னா அப்புறம் எப்பயோ நடந்த கூட்டத்தை எப்போ சார் நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க? இந்த ஸ்லோ எதனால் சார் ஏற்படுது? அவருக்கு ஏதாவது பேக்கப்பில் எதுவும் இஷ்யூ வரும்? எந்த வித நியாயமும் இல்லை. ஸ்டாலின் இந்த வழக்கை திட்டமிட்டு தாமதப்படுத்தினா நான் குற்றச்சாட்டை விரும்பலை, போதிய வேகத்தை காட்டலைன்னு என்னால் சொல்ல முடியும். ஊழல் வழக்கிலையும் இதே நிலை இல்லை, அதுதான் அவர் வெக்கி தலைகுனியன்னு சொல்லிட்டேனே. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஸ்டாலினுக்கு இருக்கு. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் பிரச்சனை இழையரோடு இடைத்தேர்தலையும் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். ஊழலை பற்றி பேசுகிற தகுதி ஸ்டாலினுக்கு கிடையாது. எடப்பாடி இந்த ஊழல் பண்ணார் அந்த ஊழல் பண்ணான்னு சொல்கிற தகுதி அவருக்கு இல்லைன்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் ஈரோட்டில் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணான்னு நினைக்கிறேன், ஊழல்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. தங்கம் தினரசு விட்டு ஒரு பிரஸ் மீட் வைக்க சொன்னீங்க, ஊழலை பற்றி பேச எடப்பாடிக்கு தகுதி இல்லைன்னு. ஏன் முதலமைச்சர் பேசலை? அப்போ அவர் வைக்கப்படுறான்றது உண்மையாயிடுச்சா? நாடாளுமன்றத்தில் பிரச்சாரத்தையும் உங்களால் முகம் கொடுத்து பிரச்சாரம் பண்ண முடியாது. எந்த முகத்தை வச்சுட்டு சார் நீங்கள் எடப்பாடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவீங்க? மிக வலுவான ஒரு அணி அமைச்சிட்டு வரான்னு வச்சுப்போம், எடப்பாடி தலைமையிலான அணி தான், பிரதமர் வேட்பாளர் அண்ணா மோடியாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை, அந்த அதிமுக தலைமை பொறுப்பில் எடப்பாடி தான் அந்த தலைவராக இருப்பார், அந்த கூட்டணியுடைய தலைவராக. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எடப்பாடியை ஸ்டாலின் விமர்சிப்பார்? இந்த ஆபத்தை கூட அவர் உணரலைன்னா அதனால சொல்ல திரும்ப சொல்கிற வெட்கி தலைகுனியணும்னு சொன்னேன். திமுக தொண்டர்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இந்த உணர்வையாவது முதல்ல ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். சார், இப்படியே போனால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய நிலை எப்படி இருக்கும், அதிமுகவுடைய நிலை எப்படி? இன்னொரு 6 மாதம் கழித்து பேசலாம். ஏன்னா அந்த அணி என்ன ஆகுது, யாரெல்லாம் அந்த அணியில் இருப்பாங்க, கூட்டணி இன்னும் சொல்ல போனால் தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு தான் ஒரு ரியல் பிக்சர் தெரியும். அந்த கூட்டணி வருத்தங்களுக்கு இடையில் அந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்டதா, இல்லை ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே திருப்திப்படுகிற அளவில் இடங்களும் தொகுதிகளும் பரிமாறப்பட்டு பிரித்து கொள்ளப்பட்டதான்லாம் முடிவு பண்ணிட்டு தான் எந்த அளவுக்கு உற்சாகமாக உறுதியாக ஒரு அணி களத்தில் நிற்குதுன்னு பார்க்க முடியும்.
இப்போவே நம்ம யாரையும் தாழ்த்தியும் பேச வேண்டாம், ரொம்ப உயர்த்தியும் பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதி என்று சுமார் ஓராண்டுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டதன் மூலமாக அந்த ரெண்டு கட்சி தொண்டர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையும் உற்சாகம் வர ஆரம்பிக்குங்கிற அடிப்படை உண்மையை நம்ம யாரும் மறுக்கக்கூடாது, மறக்கவும் கூடாது. இப்போதைக்கு அதை வேணால் கணிக்கலாமே தவிர, தேர்தல் முடிவு இப்படி இருக்கும், இந்த கூட்டணி அப்படி விளை வளர்த்துரும், இந்த கூட்டணி கலகலத்துரும்னு இப்போவே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நன்றி சார். நன்றி.